வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, புதிய வீடு கட்டுவதற்கு நிலை ஜன்னலுக்கு நாம் மரம் தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நாம் தொடர்ச்சியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தான் முத முத நம்முடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோ கூட போகலாம். புதிய வீடு கட்டுவதற்கு நிலை ஜன்னல் தேர்ந்தெடுப்பது எந்த மரத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி நிறையா பேருடைய கேள்விகள் இருக்கிறது. மரங்கள்னு சொல்லப்போனால் முன்னணியில் இருக்கிறது தேக்கு மரம் தான், டீ கூட்டு தான் முன்னணியில் இருக்கிறது. அதுக்கடுத்தாப்பில் அதுலேயே நிறைய ரகங்கள் இருக்கிறது தேக்கு மரத்துலேயும். அடுத்து வேங்கை மரம், படாக்கு மரம் என்று சொல்லி தான் முன்னணியில் இருக்கிற மரங்கள். அதுக்கடுத்த மரங்கள் வந்து நிறையா மகராய வகைகள் இருக்கிறது. ஆனாலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற மரங்களைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, மரங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்தே ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போதே மரங்களை வந்து முத நிலை ஜன்னல் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஒரு கட்டிட வேலைகளை முத வந்து ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா, கட்டும்போதே வந்து சேர்த்து கட்டிடுற மாதிரி கடைசியில் வந்து உடச்சி வைக்காத அளவுக்கு கட்டும்போதே வந்து கட்டடம் கூட சேர்ந்து கட்டுவதற்காக ஆரம்பத்தில் எத்தனை நிலை எத்தனை ஜன்னல் என்பதை முதல்ல முடிவு பண்ணி அதை வந்து கார்பெண்டரை வச்சு ரெடி பண்ணிவிட்டு தான் வீட்டு வேலைகளை ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் ஆரம்பத்திலே நடந்து கொண்டு இருந்தது. இப்போது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்ததுனால இப்போது லாஸ்ட்டாக தான் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில இடங்களில் ஆரம்பத்திலே வைக்கிறதுனால வந்து கொஞ்சம் நாள் ஆகும்போது வெயில் மழையில் அந்த மரங்கள் பட்டு கொஞ்சம் பெண்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து இப்போ வந்து என்னென்னா, காங்கிரீட்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் தான் வந்து மரங்களை வந்து கார்பெண்டர் வைத்து ரெடி பண்ணி அதற்கு பிறகு தான் வந்து நிலை ஜன்னல் வைக்கிற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை நிலை எத்தனை ஜன்னல் அப்படின்னு சொல்லி பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஃபிட் பண்ணுற வேலைகள், டோர் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள் நடக்கும். இப்போ எல்லாமே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும் ஆரம்பத்திலே வந்து கட்டும்போதே வச்சு கட்டுறாங்க, மற்ற இடங்களில் வந்து லாஸ்ட்டு தான் அந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறுன்னு சொல்லப்போனால் அதுதான் வந்து நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம கட்டிடம் நினைக்கும் போது தண்ணீர் ஊற்றுவோம் அப்படிம்போது அந்த வாட்டர் கேரிங் பண்ணும்போது இந்த மரமும் சேர்த்து நம்ம நினைக்க வேண்டியது இருக்கும். அதனால் மரம் ஊதுறதுக்கு, அடுத்து வத்துறதுக்கு, மற்றும் அது எப்படி ஓரடிப்பது போன்ற சூழ்நிலைகளுக்கு, உளுத்து போகிற இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு அது ஏற்றதாக மாறிடும். அதனால் லாஸ்ட்டு வைப்பது தான் நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, தலைவாசலுக்கு வந்து டீ கூட்டு தான், தேக்கு மரம் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தேக்கு மரத்தில் உள்ள அந்த கிரைன்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் அந்த கிரைன்ஸு, அது வந்து நம்ம பாலிஷ் பண்ணும்போது அந்த தேக்கு மரம் வந்து உண்மையிலேயே அந்த மரத்தினுடைய அந்த ரகங்கள், அதை பார்க்குற அந்த ஷேப்பு, அந்த மரமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வரி வரியாக இருக்கிற அந்த டிசைன்ஸு, அது இப்போ கிரைன்ஸ்னு சொல்லுவாங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தேக்கு மரம் முன்னாடி வாசல் கால் தலைவாசலுக்கு அந்த மரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதில் வந்து சீலர் அடிச்சுட்டு கடைசியாக பாலிஷ் பண்ணி போடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தேக்கு வகையில் மரங்களே நிறையா வகைகள் இருக்கிறது. அதில் முன்னணியில் வந்து பர்மா தேக்கு மற்றும் சூடான் மற்றும் நிறையா தேக்கு வகைகள் வந்து, கொலம்பியா தேக்கு, நைஜீரியா என்றெல்லாம் சொல்லி நிறையா வகைகள் இருக்குது. வேங்கை மரத்தை பற்றி பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் சாயம் இதில் வந்து இறங்கும். அது மட்டும் நம்ம ஆரம்பத்திலே நல்லா பிரேமர் அடித்து வச்சிட்டோம்னா இந்த பாதிப்பு இருக்காது. அதனால் வந்து நீங்கள் தலைவாசலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா தேக்கு மரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு, வீடு நல்லா லுக்காக காட்டுவதற்கு அந்த மரம் நல்லாயிருக்கும். மற்ற உள் வீடு உள் ரூம்புகளுக்கு நீங்கள் வேங்கை, படாக்கு மற்றும் பூவரச மரம், இன்னும் நிறையா மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களை நீங்கள், மகாகனின்னு ஒரு மரம் இருக்குது, நிறையா இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க.
மீண்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்